திரு இயேசுவில் பாசமுள்ள அன்பு நெஞ்சங்களே, மனம் மாற இறைவன் தரும் அருளை பெற அழைக்கும் விபூதி புதன் நாளிலே நலம் தரும் நற்செய்தி வழியாக இன்றைய வாசகங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறை ஆசிரியரோடு இன்னாம் தவக்காலத்தில் காலடி வைக்கின்றோம். தவக்காலத்தை ஆங்கிலத்திலே லெண்ட், அதாவது லெண்ட் சீசன் என்று அழைக்கின்றோம். 40 நாட்கள் என்று அதற்கு பொருள். திருநீற்று பதினோடு ஆரம்பமாகும் தவக்காலம் உயிர்ப்பு ஞாயிறோடு நிறைவடைகிறது. கிபி 325 கவுன்சில் ஆஃப் நைசியா, அதாவது நைசிய திருச்சங்கத்தில்தான் தவக்காலம் திருநீற்றுப்புதன் துவங்கி உயிர்ப்பு ஞாயிறுக்கு முந்தைய குருத்து ஞாயிறு வரையுள்ள 40 நாட்களை தவக்கால நாட்களாக 6 வாரங்களின் கொண்டாட்டமாக அறிவித்தது. பின்னர் 5 நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இயேசு திருமுழுக்கு பெற்று தன் பணிவாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்து ஜெபித்ததை நினைவு கூர்ந்து தவக்கால நோன்பு 40 நாட்கள் என்று நடைமுறைப்படுத்தினர். தயாரிப்பின் நாட்கள் 40 என்பது திருவிவிலியத்தில் விசுவாச வாழ்விற்கான நிகழ்வுகள், விடுதலை வாழ்விற்கான நிகழ்வுகள் அனைத்தும் 40 நாட்கள் நடந்துள்ளன. உதாரணமாக தொடக்க நூல் 7:12 நோவாவின் காலத்தில் வெள்ளப்பெருக்கு 40 நாட்கள், விடுதலை பயணம் 34:28 மோயிசன் சீனாய் மலையில் கடவுள் தரும் உடன்படிக்கையை பெற 40 நாட்கள் ஆண்டவரோடு இருந்தார். திருப்பாடல் 95:10 இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் பாழை நிலத்தில் வழிநடத்தப்பட்டனர். 1 அரசர் 19:8 இறைவாக்கின் எலியா 40 பகலும் இரவும் நடந்து உறைவு என்ற கடவுளின் மலையை அடைந்ததாக பார்க்கின்றான். யோனா 3:1-10 நினைவே நகர மக்கள் 40 நாட்கள் தவம் இருந்து மனம் மாறினார்கள். மத்தேயு எழுதின செய்தி 4:2 இயேசு பாலைவனத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்ததாக பார்க்கிறார். ஆக இந்த 40 நாள் நிகழ்வுகள் வழியாக நாம் கற்றுக்கொள்வது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 1, கடவுளோடு உள்ள உடன் நம்பிக்கையை புதுப்பிக்கவும், கடவுளின் அருளை பராமரிப்பை கண்டுணரவும், விசுவாச வாழ்வை ஆழப்படுத்தவும், விசுவாசத்தில் ஊன்றி சோதனைகளை வென்று பணிவாழ்வை மேற்கொள்ளவுமே. இவற்றின் சுருக்கம்தான் தவக்கால தூண்கள் என போற்றப்படும் ஜெபம், நோன்பு மற்றும் தர்மம். ஜெபம் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும். நோன்பு நம்மையே நாம் நமது தவறுக்காக மனம் வருந்து. தர்மம் நாம் பிறருக்கு உதவும் இரக்க செயல்களை அது குறிக்கிறது. தவக்கால முதல் நாளில் நம் மீது பூசப்பட இருக்கும் இந்த திருநீர் அல்லது சாம்பல் உணர்த்தும் உண்மை என்னவென்றால், மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றும், சாம்பல் மனமாற்றத்தின் அடையாளம் எனவும் உணர்ந்து இந்த தவக்காலம் நாம் இறைவனோடும் பிறரோடும் உள்ள உறவை வளர்த்து கொள்ளும் உறவின் காலமாக அமைய ஜெபிப்போம். மரியே வாழ்க.